வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் மிகவும் ரகசியமான ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு ரெடியாக ரெடியாருங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ரொம்பவும் மிகவும் சூப்பரான ஒரு விஷயம் அது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பழங்காலங்களில் அனைவராலும் கிடைக்க கடைப்பிடிக்கப்பட்டு வந்த ஒன்று முன்னோர்கள் வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா நிலைவாசல் மற்றும் கிணறு தோண்டும் சமயம் மற்றும் வேறு சில சூட்சமான இடங்களில் ஓட்டை காலனா வசதி உள்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் அரச குலத்தோர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் போன்றவை அவ்விடம் புதைத்து வைப்பது வழக்கம் இவை அந்த இடம் அல்லது அந்த மனை பல காலங்கள் செல்வ செழிப்புடன் இருக்கத்துக்கு உதவும் ஒன்று தற்காலங்களில் இவை காணப்படுவது கிடையாது அதற்கு மாற்றாக அதிக வீரிய சக்தியை கொண்ட மற்றும் அனைவரும் எளிதாக செய்யக்கூடிய ஒன்றுதான பரிகாரத்தை தான் இப்போ இந்த பதிவுல உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம் மிகவும் ரகசியமான பரிகாரம் பண்ணியா ஒரு வெள்ளிக்கிழமை தான் இதை செய்யணுங்க ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று இருபதுலேருந்து இருந்து மணிக்குள்ளே தான் இதை செய்யணும் ஆறு ஒரு ரூபாய் பழைய நாணத்தை வலது கையில் எடுத்துக்கொண்டு வீட்டின் அல்லது ஆ ஆபீஸ் இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்தின் வடகிழக்கு மூளை சென்று வடகிழக்கை நோக்கியவாறு அமர்ந்து ஸ்ரீம் என்ற மந்திரத்தை அறுபது முறை கூறி பின்பு நாணயங்களை அந்த இடத்தில் புதைத்து விடவும் அடுத்து வரும் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு மட்டும் கையளவு மஞ்சள் கலந்த நீரை மேற்கண்ட மந்திரத்தை ஆறு முறை கூறியவாறு தெளித்து வரவும் இது செய்யறதனால அந்த இடத்தில் இருக்க வறுமை நீக்கி செல்வ பலம் பெருகச் செய்யும் ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் அந்த நாணயங்கள் நிரந்தரமாக அந்த மனையில்தான் இருக்க வேண்டும் குறிப்பு இப்போ நீங்கள் சில பேர் கேட்பீங்க அந்த இடத்துல வடகிழக்கில் மண் இல்லைங்க என்ன பண்ணுறது இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கங்க நான் என்னங்க பண்ணுறது இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் இல்லை ஆஃபீஸில் இருக்கங்க அப்படி பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கான பதிவு தான் இந்த விஷயம் இந்த மாதிரி வடகிழக்கில் மண் இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோங்க வாடகை வீட்டில் வச்சுருக்காங்க ஆஃபீஸில் இருக்கவங்க மேற்கண்ட முறையை சிறு தொட்டியில் ஓகேங்களா ஒரு தொட்டியில் மண் நிரப்பி அதில் புதைச்சி வச்சு செஞ்சு வாங்க வேறு இடம் மாற்றம் செய்ய நேரின் அதை புது இடத்தில் குறிப்பிட்ட உள்ள பகுதியில் வைத்து விடலாம் வேற இடத்துக்கு போனீங்கன்னா அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு வைக்கணும் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ஈஸியான மெத்தட் சிம்பிளான பரிகாரம் புரிஞ்சிருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மறு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை நாளைக்கே கூட நீங்கள் தாராளமாக செய்கிறதா இருந்தால் அதை செய்யலாம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்று இருபதுலேருந்து இருந்து ரெண்டு மணிக்குள்ளே தான் செய்யணும் ஆறு ஒரு ரூபாய் பழைய நாணயத்தை வலது கையில் எடுத்துக்கொண்டு வீட்டின் அல்லது அலுவலகத்தின் தொழில் செய்யும் இடத்தின் வடகிழக்கு மூளைக்கு போயிட்டு வடகிழக்கை நோக்கியவாறு அமர்ந்து ஸ்ரீம் என்ற மந்திரத்தை அறுபது முறை கூறி பின்பு நாணயங்களை அவ்விடத்தில் புதைத்துவிடவும் அடுத்து வரும் முப்பது நாட்கள் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு மட்டும் கையளவு மஞ்சள் கலந்த நீரை மேற்கண்ட மந்திரத்தை ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முறை கூறியாவது தெளித்து வரவும் இது அந்த இடத்தில் வறுமையை நீக்கி செல்வ வளம் பருகை செய்யும் சரி அன்பே மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டுங்க உடனே செய்யுங்க செஞ்சுட்டு அதை வந்து அதுக்கான ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மிகவும் அற்புதமாக இந்த பரிகாரம் வேலை செய்யும் சரிங்களா மறக்காமல் நம்ம வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் சிறு நண்பர்களே நன்றி வணக்கம் வேறொரு பதிவில் வேறொரு தாந்திர விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்